இன்றைக்குள்ள மூன்றாவது பாடம் அறிமுகம் பாகம் மூன்று. அறிமுகம் பாகம் மூன்று. முதல் மூன்று வசனங்களை வாசிப்போம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. ஊழியக்காரர்களுக்கு இந்த நாள் மட்டுமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான். சீக்கிரத்தில் துரிதமாக சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தெரியப்படுத்தும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு தெரியப்படுத்தினதுமான வெளிப்பாடு. யோவானுக்கு தெரியப்படுத்தினதுமான வெளிப்பாடு. கடந்த இரண்டு வாரங்களாக இந்த ஒரு வசனத்திலிருந்து ஒரு சில குறிப்புகளை நாம் பார்த்தோம். கடந்த வாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அவுட்லைன் உருவரையை நான் உங்களிடத்திலே உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். பிரியமானவர்களே, முதல் எட்டு வசனங்களும் இந்த வெளிப்பாடு நூலுக்குரிய ஒரு அறிமுகம் என்று எடுக்கலாம். முகவுரை, முன்னுரை, ப்ரோலாக் என்று நாம் சொல்லலாம். அதில் குறிப்பாக முதல் மூன்று வசனங்களும் மிக முக்கியமான வசனங்கள். நான் கடந்த வாரம் உங்களுக்கு சுட்டி காட்டினது போல் நம்மளே சில ஒரு நூலை எடுத்து படிக்கும்போது, ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது அதிகமாக முன்னுரையை படிப்பதில்லை. அந்த முன்னுரையை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் அந்த நூலை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை வெளிப்படுத்தின விசேஷம் இந்த வெளிப்பாடு நூலுடைய ஒரு திறவுகோல் வசனம் 1:19 என்று சொன்னாலும், இந்த முதல் மூன்று வசனங்களை நாம் தெளிவாக அறிந்து கொண்டால் மற்ற பகுதிகளை நாம் அறிந்து கொள்வது எளிதாக இருக்கும். 2 வசனத்துக்குள்ளாக இன்றைக்கு நான் சீக்கிரமாக கடந்து போகிறேன். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்டவை யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. இன்றைக்கு நம்ம 2 வசனத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். ஆங்கிலத்தில் who bore record of the word of God and of the testimony of Jesus Christ and of all things that he saw. இதை நம்ம சரியாக வாசிப்போமானா, மூன்று காரியங்களை குறித்து யோவான் சாட்சியாக அறிவிக்கிறான், அறிவித்து இருக்கிறான். அது கடந்த காலம் அல்ல, நிகழ்காலத்திலே நிறைவேறி இருக்கின்ற ஒன்று. இன்றைக்கு அந்த சாட்சி நமக்கு முன்பாக இருக்கு. சாட்சியாக அறிவித்தான் என்றால் சாட்சியாக அறிவித்து இருக்கிறான். மூன்று காரியங்களை குறித்து அவன் சாட்சியாக அறிவித்திருக்கிறான், பதிவு செய்திருக்கிறான். அதுக்கு நான் தான் விட்னஸ், நான் சாட்சி என்று அவன் கையொப்பமிட்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இவன் என்றால் அது நமக்கு தெளிவாக தெரியும், யோவானை குறிக்கிறது. யோவான் சாட்சியாக மூன்று காரியங்களை அறிவித்திருக்கிறான். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. 2வதாக, the testimony of Jesus Christ, இயேசுவை பற்றிய சாட்சி, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. 3வதாக, தான் கண்ட யாவற்றையும். தமிழ் மொழிபெயர்ப்பில் சற்று மாறுபட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை, சாரி, தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் என்றல்ல.
அது எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் குறித்தும் இவன் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். தான் கண்ட யாவற்றையும் குறித்தும் இவன் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இங்க தேவனுடைய வசனத்தை குறித்து என்று சொன்ன உடனே பொதுவாக நம்ம நினைக்க தோணும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்படின்னு. ஏன்னா யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலிலே சுவிசேஷத்தில் எழுதும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று வார்த்தையை பற்றி சொல்லுகிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இங்க தேவனுடைய வார்த்தையை குறித்து அவன் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த சாட்சியாக அறிவிக்கிறது என்றால் சட்டபூர்வமாக நீதிமன்றத்தில் இதுக்கு நான் சாட்சி, இதுக்கு நான் சாட்சி என்று ஒரு டெஸ்டிஃபை பண்ணுகிறது. ஏதோ அவன் யோசித்து சொல்லுகிறது அல்ல, இதுக்கு நான் சாட்சிக்கு நான் தான் பொறுப்பு என்று தேவனுடைய வார்த்தையை குறித்து அவன் சாட்சியாக அறிவிக்கிறான். நம்ம இதை வாசித்த உடனே பொதுவாக தேவனுடைய வார்த்தை என்ற உடனே இயேசு கிறிஸ்து என்று நினைக்க தோன்றும். ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை என்பது நேரடியாக வெறுமனே இயேசு கிறிஸ்துவை குறித்தல்ல, இங்கே குறிப்பாக இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட யாவும் தேவதூதர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இயேசுவனோடு பேசி இருக்கிறார், தேவன் இவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவன் ஒன்று சொல்லுகிறான், இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை, அது நான் சாட்சிப்பான், என் சொந்தமா நான் எழுதலை. இது இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் உள்ளதெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு நான் சாட்சி, சாட்சியாக அதை அறிவிக்கிறேன். அப்போ இந்த புத்தகத்தில் நுழையும் போது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல், ஒரு தைரியம், இந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் என்பதற்கு. ஒரு 90-95 வயதான அந்த முதியவர் பத்மத்தீவில் சிறைப்பட்டிருக்கும் போது இயேசுவின் மார்பில் சார்ந்தவர், இயேசுவை உயிர்த்தெழுந்தவராக கண்டவர், அந்த முதிர் வயதிலே காவல் பண்ணப்பட்டிருக்கும் போது பத்மத்தீவில் இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தைங்கிற நான் சாட்சியாக அறிவிக்கிறேன், நான் டெஸ்டிஃபை பண்றேன், நான் அதுக்கு டெஸ்டிஃபை பண்றேன் என்று சொல்லுகிறான் என்றால் இந்த புத்தகத்தினுடைய நம்பகத்தன்மை எவ்வளவு பெரியது. இரண்டாவதாக, த டெஸ்டிமனி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி என்று வாசிக்கிறேன். மூல பாஷையில் இது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இயேசு சொன்ன டெஸ்டிமனி, இது வரலாற்று பூர்வமாக இயேசுவை பற்றி உள்ள குறிப்புகள் அல்ல. இயேசு பிறந்தார், இயேசு அற்புதங்களை செய்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு பரமேறினார், இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று இயேசுவுக்காக நான் சாட்சி சொல்லவில்லை. இந்த இடத்துல இயேசு தன்னை குறித்து கொடுத்த டெஸ்டிமனி, நம்ம சொல்றோம்ல டெஸ்டிமனி, இயேசு அவரை குறித்து என்ன டெஸ்டிமோனியல் கொடுக்கிறார், அவரை குறித்து என்ன சான்று சொல்லுகிறார், அதுக்கு இன்னொரு பொருள் எவிடன்ஸ் என்று இருக்கு. சான்று என்ன? சான்று மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொல்றார் இல்லையா, நான் தான் அல்பாவும் அமேகாவும் இருக்கிறேன் சொல்றார் இல்லையா, தாவீதின் திறவுகளை உடையவனா இருக்கிறேன், பாதாளத்தின் திறவுகள் என் கையில் இருக்கு சொல்றார் இல்லையா. இயேசு தன்னை பற்றி சொல்லுகிற அந்த சாட்சி, த எவிடன்ஸ், அதுக்கு நான் சாட்சி. அவர் தன்னை கொடுத்து கொடுக்கிற டெஸ்டிமனியல்ஸ் எல்லாம் உண்மை, அவர் தான் சொன்னாரு நான் அல்பா உமேகாவமா இருக்கிறேன், நானே ஆவனாவும் அக்கனாவமா இருக்கிறேன், நானே ஏயும் செட்டுமா இருக்கிறேன் சொல்றார் இல்லையா.
இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து கொடுத்த டெஸ்டிமனிஸ், அந்த அதிகாரம் முழுவதும், அந்த நூல் முழுவதும் இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் அதற்கு நான் சாட்சி. மூன்றாவதாக பிரியமானவர்களே, நான் கண்ட யாவற்றுக்கும் நான் சாட்சி. நான் கண்ட யாவற்றுக்கும் நான் சாட்சிங்க. அவர் கையில் ஏழு நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு, ஏழு குத்து விளக்கில் மத்தியில் உலாவுறாரு, வானம் திறக்கப்பட்டது, நான் அத்தியாயத்துக்கு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அங்கே சிங்காசனத்தை பார்த்தேன், இப்படி எல்லாம் நடக்க போகுது, இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கணும், இதெல்லாம் தரிசனத்தில் கண்டேன். நான் கண்ட யாவற்றுக்கும் நான் சாட்சி, நான் அதுக்கு விட்னஸ், நான் தான் அதுக்கு அதை டெஸ்டிஃபை பண்ணுறேன். பிரியமானவர்கள், இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். தீர்க்க தரிசன ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம் என்று சொல்வது வெறுமனே குறி சொல்லுகிற ஊழியம் அல்ல. குறி சொல்லுகிறது என்றால் குறிப்பாக சொல்லுகிற ஊழியம் என்றால், மறைபொருளை வெளிப்படுத்துகிறது, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது என்றால், ப்ராஃபெட் ப்ரோஃபஸை என்று சொன்னால் ஸ்பீக் ஃபார், இப்பெல்லாம் சொல்கிறாங்களே செய்தி தொடர்பாளர், ஸ்போக்ஸ் பர்சன், இந்த அரசியல் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன். இப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக ப்ராஃபெட் என்று சொன்னால் ஹெவன்லி கிங்டம் உடைய ஸ்போக்ஸ் பர்சன், ஹெவன்லி கிங்டம் உடைய ஸ்போக்ஸ் பர்சன், அதான் தீர்க்க தரிசி. ஃபோர்த் கம்மிங், ஃபியூச்சர் கம்மிங், ஃபார்ச்சூன் ட்ரெல்லிங், வரப்போகிறதை அறிவிக்கிறது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லுகிறது வேதத்தின்படி உள்ள தீர்க்க தரிசனம் அல்ல. அப்போ தீர்க்க தரிசன ஊழியம் என்று சொன்னால், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்ல வேண்டும்? நாம் சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு நான் சாட்சி, இது ஆண்டவருடைய வார்த்தைங்கிறதுக்கு நான் சாட்சி. எதோ என் வாயில் வந்தது நான் பேசிட்டேன் என்றால், நான் பேசின இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தை என்பதற்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன், அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன், அதை நான் உறுதிப்படுத்துறேன். நான் கண்டதை அறிவிக்கிறேன். இயேசு எனக்கு அவரை பற்றி வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் பிரியமானவர்கள் அடிப்படையில், வேத வசனத்தின் அடிப்படையில் தீர்க்க தரிசனம், குறிப்பாக இந்த வெளிப்பாடு நூல் இதைத்தான் தீர்க்க தரிசனமாக நமக்கு தருகிறது. அப்போ இந்த வெளிப்பாடு நூல் முழுவதையும் படிக்கும்போது நம்முடைய மனதிலே ஆழமாக வர வேண்டிய ஒரு எண்ணம், இந்த வெளிப்பாடு நூலிலே மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, தேவனுடைய வார்த்தை. இரண்டாவது, இயேசு தன்னை பற்றி சொல்லுகிற சான்றுகள். மூன்றாவது, யோவான் தரிசித்தவை, யோவான் கண்டவை. இந்த மூன்றுக்கும் யோவான் சாட்சியாக இருக்கிறார். இந்த மூன்றுக்கும் யோவான் சாட்சியாக இருக்கிறார். பிரியமானவர்கள், இப்போது நாம் மூன்றாவது வசனத்துக்குள்ளே நாம் போகிறோம். மூன்றாம் வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை. எந்த தீர்க்க தரிசன வசனங்களை? தேவனுடைய வார்த்தை, இயேசுவை பற்றிய சான்று, யோவான் கண்டவைகள், அந்த தீர்க்க தரிசன வசனங்களை. இந்த மூன்றையும் சேர்த்து அவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசன வசனங்கள். தமிழ் சொல் ரொம்ப அழகான சொல், தீர்க்கமாக அவர் தரிசித்தவைகள், தீர்க்கமாக திட்டமாக அவர் பார்த்தவைகள், அவருக்கு வெளிப்பாடானவைகள். பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், அவர் பார்த்த இந்த வார்த்தைகள், அவருக்கு வெளிப்பாடான இந்த தரிசனங்கள் வருகை மட்டுமாக உள்ள நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பிரயோஜனமான, அதை குறிச்சிக்கணும்.
ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பத்மத்தீவிலே அவருக்கு காட்டப்பட்ட காட்சிகள் என்றல்ல, வருகை பரியந்தமும். அதை இப்ப நம்ம பார்க்க போறோம், வருகை பரியந்தமும். இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவை. ஆனால் அவர் சொல்றாரு, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. இதிலையும் முதலாவது மூன்று கூட்டத்தாரை பார்க்கிறோம், வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள். வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள். பிரியமானவர்கள், அன்றைக்கு யூத மார்க்கத்திலே குறிப்பாக இந்த சினகாக் வழக்கம் வந்த பிறகு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்களுக்கு சினகாக் வழக்கம் கிடையாது, எல்லாம் தேவாலயத்தில் தான் அவங்க போய் பலியெல்லாம் இட்டாங்க. ரபிமார்கள் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோசேயினுடைய பிரமாணங்களை விளக்கி சொல்லி கொண்டிருந்தார். அவங்களுக்கு வெறும் பலியிடுற பழக்கம் தான் இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு முன்பாக தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இவங்கெல்லாம் படிக்கிறதுல, எரேமியா, எசேக்கியேல், இந்த காலகட்டத்தில் அவங்க பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படுகிறார். அவர்கள் சிறைப்பட்டு போன பின்பு அவங்க தேவாலயத்தில் வந்து வணங்க முடியாது, தேவாலய வணக்கம் கிடையாது. தேவாலய வணக்கம் அவர்களுக்கு இல்லாத நாட்களிலே ஆங்காங்கே ஜப ஆலயங்கள், யூதர்கள் கூடி கூடி ஜபிக்க ஆரம்பித்தார். இன்னும் வேத வசனத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு வேத பாரகர்கள் அவர்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு இருக்கும் போதே ஜப ஆலயங்கள் என்று சொல்லி ஜபிக்க கூடி வந்த இடங்களிலே அவங்களுக்கு வேத வசனத்தை வாசித்து காட்டினார், மோசேயினுடைய பிரமாணங்களை வாசித்து காட்டினார். தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், வேதபாரர்கள், அப்போ தான் இந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் உருவாக ஆரம்பித்தது. செருபாபேலுடைய நாட்களில் மீண்டுமாக அவங்க எருசலேமுக்கு வர்றாங்க, தேவாலயத்தை கட்டுறாங்க. இந்த சினகா பழக்கம் இருந்ததுனால இந்த நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எஸ்ரா போன்ற தேறின வேத பாரகர்கள் வருகிறார், ஜனங்களுக்கு வசனத்தை வெளிப்படுத்தி காட்டும்படிக்கு. அப்ப ஜனங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்க மணிக்கணக்காக இந்த வசனங்களை வாசிக்கிறார். வெறுமனே இந்த வசனங்களை வாசிக்கும் போதே ஜனங்கள் இதை கேட்டு ஓ என்று கதறி அழுகிறார். இப்படி மைக் செட்லாம் கிடையாது. எஸ்ரா வாசிக்கிறார், நியாயப்பிரமாணத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறார் என்று சொன்னால் கொஞ்சம் தொலைவில் அங்கே ரெண்டு பேர் நிற்பாங்க. தேவன் நம்முடைய பயந்தவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார் என்று எஸ்ரா சொன்ன உடனே அந்த ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அது ஒரு 10 அடிக்கு, ஒரு 20 அடிக்கு கிடைக்கும். அப்போல்லாம் அந்த நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது, சத்தம் நல்லா ட்ராவல் ஆகும். அங்கே ரெண்டு பேர் நிற்பாங்க, அவங்க சத்தமாக சொல்லுவாங்க, தேவன் தமிழுக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அப்படியே கடைசி வரைக்கும் போகும். இது ஒரு ரவுண்டு முடிஞ்சோடனே தேவனுடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறது என்று எஸ்ரா சொல்லுவார், அந்த வேத பாரகன் சொல்லுவார். இது ஒவ்வொரு மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இவ்வளோ இப்படி தான் அவங்களால அன்றைக்கு பிரசங்கிக்க முடிந்தது. இதை கேட்டு ஓ என்று கதறி அழுதார்கள் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பின்பு இயேசு கிறிஸ்துவ நாட்களிலே சினகாக் என்று சொல்வது ஏறத்தாழ ஒரு நம்ம ஒரு பஞ்சாயத்து போர்டு மாதிரி, அவங்களுடைய சிவில் மேட்டர்ஸையும் கவனிக்கிற, பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ், சிவில் எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு அமைப்பாக ஏறத்தாழ ஊர் பஞ்சாயத்து மாதிரி அந்த சினகாக் மாறியது.
நம்ம சொல்றோம்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஊர் தலைவர்ங்கிற மாதிரி, அவங்க தான் ஜப ஆலய தலைவர்கள். அந்த ஜப ஆலயத்துக்கு அந்த ஜமாத்துக்கு அந்த ஊரில் இருக்கிற அந்த ஜப ஆலயத்துக்கு அவன் தலைவன், அவன் வச்சதுதான் இங்கே சட்டம். இப்படி தான் ஜப ஆலயங்கள் உருவாக ஆரம்பித்தது. இதுதான் சினகாக்ஸ் என்று சொல்றேன். இந்த சினகாக்ல இந்த பைபிள் பப்ளிக் ரீடிங் பழக்கம் தொடர்ந்து இருக்கு. வேத பகுதி எடுத்து வாசிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. நம்ம பார்க்குறோம் லூக்கா 4:16 இருபதாவது வசனம் மட்டுமாக வாசிப்பீங்கன்னா, லூக்கா 4:16 மட்டுமா பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து முதல் முறையாக இங்கே ஜபாலயத்துக்கு வந்திருக்கும்போது அவரும் ரபி. இப்போ நம்ம சில ஊழியக்காரர்களை கனப்படுத்தி, நீங்கள் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நீங்கள் ரெண்டு வார்த்தை வாழ்த்துறை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்த ஊருக்கு அந்த ஜபாலயத்துக்கு யாராவது ஒரு ரபி வந்தான்னா, ரபின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு 10 சீடர்கள் இருப்பாங்க. அவங்க தான் இந்த பிரமாணங்களெல்லாம் நன்றாக கற்றறிந்து அதை ஜனங்களுக்கு விளக்க ரெண்டு வார்த்தை விளக்கி சொல்லுவாங்க. இப்படி நீண்ட பிரசங்கம் கிடையாது. ஆனால் எஸ்ராவுடைய காலத்தில் மணிக்கணக்காக பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பவுல் பிரசங்கம் பண்ணும்போது சாயந்தரம் ஆரம்பித்து நடிகிற வரைக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நாட்களில் நம்ம பெந்தேகோஸ்தே வந்த புதுசில் சார்ல்ஸ் பிரகாம்லாம் காலையில் 10 ஆரம்பித்தார்னா அன்னைக்கு நடுராத்திரி வரைக்கும் போகும், 12 அதிகமாக. காலைல 10 ஆரம்பித்தாருன்னா ராத்திரி 10 கடந்து நடுராத்திரி 12 வரைக்கும் ஏறத்தால 14 சபை ஆராதனை நடத்தியிருக்கேன். வரலாற்று குறிப்பு இருக்கு. சார்ல்ஸ் பகம். பிரியமானவர்களே, இப்படி இயேசு கிறிஸ்து கூட தன்னை குறித்து எழுதியிருந்த ஒரு வேத பகுதியை பார்த்து ஏசாயா 61 எடுத்து வாசித்து அவங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லுகிறான். அப்போ தான் அந்த போதனை ரொம்ப ஆச்சரியமாக இருக்க என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதான் இயேசுவினுடைய முதல் ரெக்கார்டு சினகாக் ப்ரீச்சிங், ஜப ஆலயத்தில் இயேசு பேசின முதல் சொற்பொழிவு. தன்னை பற்றி உள்ள ஒரு தீர்க்க தரிசன பகுதியை எடுத்து சொல்லி இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் நிறைவேறி இருக்குங்கிறார். இப்படி ஒரு நாள் நிறைவேறும், இப்படி ஒரு நாள் நிறைவேறும், மேசியா வருவார், மேசியா வருவார், அவர் நமக்கு இதெல்லாம் செய்வார் செய்வார் எல்லாம் பேசுறாங்க. இவர் எளிமை நின்று இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் நிறைவேறட்டுங்கிறாரு எல்லாருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் யாரும் அப்படி சொன்னதில்லை. இதுவரை கேட்டெல்லாம் வருவாரு, மேசியா வருவாரு, நம்ம கண்ணீரை துடைப்பாரு, சீயோனில் தேரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்வாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி நாடையை தருவார், இப்படி எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அன்றைக்கு அதே வேத பகுதியை வாசித்து இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் நிறைவேறிட்டுன்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு சின்ன அதிர்ச்சி, அது குறித்து எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. பிரியமானவர்கள், ஜப ஆலயங்களில் இப்படி வேதாகமத்தை வாசிக்கிற ஒரு பப்ளிக் ரீடிங் இந்த ப்ராக்டிஸ் இருந்தது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் நீ குறித்து கொள்ளுங்கள், 15:21, 2 Corinthians 3:15. இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது இந்த பழக்கம் சபையிலையும், கொரிந்து சபையை போன்ற புறஜாதி சபை, பிற இனத்தவர், அவங்க யூதர்கள் கிடையாது, அவங்களுக்கு இந்த பழக்கத்தை பற்றி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதோட ரொம்ப முக்கியமான குறிப்பு 2 Corinthians 4:16 Colossians 4:16 பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், இந்த நிருபத்தை நீங்கள் சபையில் வாசித்த பிறகு இந்த லெட்டர் லவோதிக்கா சபையிலும் இதை வாசிங்க, லவோதிக்கா சபையிலும் இதை வாசிங்க அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்போ இந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த பழக்கம் சினகாகில் வேதாகமத்தை வாசிக்கிற பழக்கம், பவுலுடைய நிருபமோ மற்ற அப்போஸ்தலருடைய நிருபங்களோ வேதத்துக்கு இணையாக அன்றைக்கு நினைக்கப்படாவிட்டாலும், பவுல் சொல்லுகிறார்
எப்படி சினகாகில் ஜபாலயங்களில் மோசேனுடைய நியாயப்பிரமாணங்களை ஜனங்களுடைய காதுகள் கேட்க வாசிக்கிறார்களோ அதே போல நான் எழுதுகிற நிருபத்தை சபையில் வாசிங்க என்று சொல்லுங்கள். இந்த நிருபங்களும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள். நிருபங்களாக இருந்தாலும் இவைகள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள். இவைகள் வேத எழுத்துக்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கு. வேத எழுத்துக்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, பவுல் எழுதியிருந்தாலும் யூதா யாக்கோபு எழுதியிருந்தாலும் எனக்கு எப்படி மோசேயினுடைய பிரமாணங்கள் தீர்க்க தரிசனங்கள் சினகாக்கில் ஜபாலயங்களிலே வாசிக்கப்பட்டனவோ அதே போல சபை கூடி வரும்போது இந்த அப்போஸ்தலர்கள் திருத்தொண்டர்களுடைய நிருபங்கள் வாசிக்கப்பட்டன. இப்போ ஏழு சபைகளுக்கு இந்த நிருபங்களை யோவான் அனுப்புகிறார் என்று சொன்னால் அந்தந்த சபையிலே இது வாசிக்கப்படும். ஒருவேளை வாசிக்கப்பட்டு கொஞ்சம் வியாக்கியானமும் சொல்லலாம், இப்படி பவுல் எழுதியிருக்கிறார் என்று அந்த நிருபத்தை வாசித்து அந்த மக்களுக்கு ரெண்டு வசன விளக்கமும் கொடுத்துருக்கலாம். யோவான் இப்படி எழுதியிருக்கிறார், பேதுரு இப்படி எழுதியிருக்கிறார் என்று சொல்லி அந்த நிருபத்தை வாசித்து காரியம் எப்படியா இருக்கிறதுன்னு, இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது என்று அதை விளக்கி சொல்லி இருப்பார். பிரியமானவர்களே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும். வாசிக்கிறவன் என்பது ஒருமையிலும் சிங்குலர், கேட்கிறவர்கள் என்பது பன்மையிலும் இருக்கும். அப்போ ஒரு லீடர் அங்க வாசிக்கிறதற்காக இருந்திருக்கிறான், ஒருவேளை அந்த சபையினுடைய மூப்பன். ஏன்னா அந்த சபையினுடைய மூப்பனுக்கு தான் அந்த கடிதம் வருது, அவனுக்கு தான் அது அட்ரஸ் பண்ணப்படுது. அந்த சபையினுடைய மூப்பன் ஒருவன், வாசிக்கிறவன் ஒருவன், கேட்கிறவர்கள் பல. ஒருமை பன்மைன்னு அழகா இருக்கு பாருங்க. சில வேளைகளை நம்ம வேகமா வாசிச்சுட்டு போகும்போது இதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டோம். வாசிக்கிறவன் ஒரு லீடர். பிரியமானவர்களை, வரலாற்றில் பார்ப்போம் என்றார் இந்த வேத புத்தகம் இப்படி பிரிண்ட் வடிவில் வரும் முன்பாக கையால் எழுதப்பட்டு அச்சு ஏற்றப்படுவதற்கு முன்பாக சில பிரதிகள். அப்போ ஒருவர் வாசிக்கிறத எல்லாரும் சுத்தி இருந்தா கேட்கணும், எல்லாத்தையும் பைபிள் இருக்காது. வந்து இப்படியா இருக்குன்னு ஆச்சரியமா கேட்பேன். ஒவ்வொரு முறையும் வேதம் வாசிக்கப்படுவதற்காக சில கிராமங்களில் 6 மைல் 10 மைல் எல்லாம் நடந்து வந்து ஜனங்கள் கூடி வருவாங்கன்னு, அந்த 10 மைல் சுற்ற அளவுக்கு ஒரு பைபிள் தான் இருக்கும், ஒரு எழுதப்பட்ட பிரதி தான் இருந்திருக்கும். அதனால அந்த ஜனங்கள் எல்லாம் வரணும். இதை ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொரு புள்ளியாக கோர்த்து 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 இவ்வளவு பெரிய வேதாகமத்தை அச்சடித்திருக்கிறாள் என்று சொன்னால் இவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, எத்தனை பிரதிகள் எடுக்க முடியும்? பிரியமானவர்களே, இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு அவ்வளவு ஜனங்கள் ஆசை, வாசிக்க வாசிக்கிறதை கேட்க அவ்வளவு வாஞ்சையா இருந்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு வந்து வேதாகமம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிச்சு. இன்னைக்கு போதா நமக்கெல்லாம் பைபிள் மொபைல்ல இருக்குது, ஐபேட்ல இருக்குது. சாதாரணமா பைபிள் வந்து நம்ம அப்படியே ஸ்மார்ட் போன்ல வச்சிருக்கோம். நான் பொதுவாக சொல்லுவேன், வேதாகமத்தை நான் ஒரு விக்கிரகம் என்று சொல்லல, ஆனா உங்க ஸ்மார்ட் போன்லயோ ஐபேட்லயோ கம்ப்யூட்டர்லயோ நீங்க பைபிள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறத ஒரு பரிசுத்த வேதாகமத்துக்கு ஈக்குவேட் பண்ணாது. உங்களுடைய போன்ல எத்தனையோ மெசேஜஸ் இருக்கு, எத்தனையோ படங்கள் இருக்கு, எத்தனையோ செய்திகள் இருக்கு, மற்றவங்க அனுப்புற வாட்ஸ்அப்ல சில தேவையில்லாத காரியங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் எல்லாமே உங்க போன்ல இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ஸ், இல்லை டாக்ஸி புக் பண்றதுலேருந்து ஆட்டோ புக் பண்றதுலேருந்து டூத் பேஸ்ட் டூத் பிரஷ் வாங்குற வரைக்கும் எல்லா அப்ளிகேஷன்ஸையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த சரக்குகளோடு கூட ஏதோ நீங்க போகும்போது வரும்போது ஒரு பைபிள் வாசித்துக் கொள்ளலாம் என்று
பதிவிறக்கம் செய்து வைத்திருக்கிற ஒரு அப்ளிகேஷனை பரிசுத்த வேதாகமத்துக்கு இணையாக எடுத்தார். நீங்க தியானத்துக்காக கூடியதும் ஒரு அச்சடிக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தை வைத்து வாசியுங்க, அதில் குறிப்பிடுங்க, அதில் கோடு போடுங்க, தியானிங்கள் முன்னும் பின்னும் புரட்டி பாருங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்லுங்க. இந்த நாள் மட்டுமாக நான் இந்த பேப்பர் பைபிள் தான் என்னுடைய மெடிடேஷனுக்கு பயன்படுத்துகிறேன். கூடுதலான ஸ்டடிக்கு என்னுடைய கண் பார்வையில் உள்ள குறைவு நிமித்தமாகவும் இன்னும் காரியங்களை விளங்கிக் கொள்வதற்காகவும் ஒருவேளை என்னுடைய கணனியை நான் பயன்படுத்தினாலும் எனக்கு வாசிக்கச் சிறந்த புத்தகம் இந்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை வாசிக்கிறதே ஒரு இன்பம், வாசிக்க கேட்கிறதே ஒரு பெரிய இன்பம். பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் என்னோடு ஒரு சகோதரி பேசிக் கொண்டிருந்தார். புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர், வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறவர். அவளுடைய பெற்றோர் இன்னும் கிறிஸ்துவை அறியாதவர். இப்போது நோய்வாய்ப்பட்டிருக்கிற தன்னுடைய மகளுக்கு உதவி செய்ய தாயார் வருகிறார். இந்த சகோதரி சொல்லுகிறார்கள், நான் பொதுவாக இங்கிலீஷ் பைபிள் தான் வாசிப்பேன், எங்க அம்மா வந்த உடனே மா எனக்காக இந்த புக்கை வாசிமா சத்தமா என்று சொல்லி தமிழ் பைபிள் எங்கள் அம்மாவை வாசிக்க வைக்க போகிறேன். எங்கள் அம்மா நான் படுத்துட்டே அம்மா வாசிங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறேன். எங்கள் அம்மா பைபிள் வாசிக்கிற ஒரு சந்தர்ப்பம் வருது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. தன்னுடைய தாயார் வேதத்தை வாசிக்க வேண்டும். கிறிஸ்துவ அறியாத தன்னுடைய தாயார் எப்படியாகிலும் அந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க மனதில் அவ்வளவு வாஞ்ச, முதல்ல அந்த வாசிக்கிற ஒரு வாஞ்ச நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, நடந்த ஒரு நிகழ்வு, வடகொரியா என்று நினைக்கிறேன், சில கிறிஸ்தவர்கள் அங்கு உள்ள கம்யூனிஸ்ட் ஆட்சியினாலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு அமெரிக்க கிறிஸ்தவர், அவர் சோல்ஜர் இராணுவத்தை சேர்ந்தவர், அந்த அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருக்கார். அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, அவர் பெரிய அதிகாரி, அந்த டாய்லெட்டை சுத்தம் பண்ணுகிற தண்டனை கொடுக்கப்பட்டது. நடந்த ஒரு நிகழ்வு, டாய்லெட்டை சுத்தம் பண்ணுகிற தண்டனை கொடுக்கப்படுகிறது. டாய்லெட்டை சுத்தம் பண்ண போறார். எங்கோ இந்த இலவசமாக கிடைத்த ஒரு நியூ டெஸ்டமெண்ட், அது அந்த கொரிய போலீஸ்காரன் அந்த அதிகாரி வாங்கி அதில் உள்ள பேப்பர்ஸை கிழிச்சு அந்த கேம்ப்ல அவன் டாய்லெட் டிஷ்யூக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணியிருக்கான். மலத்தை துடைத்து போடுகிற ஒரு காகிதமாக பயன்படுத்தி இருக்க உள்ள போனவர் பார்த்துட்டார். அன்றைக்கு அவர் கையில் கிடைத்தது நான் நினைக்கிறேன், நினைவு சரியாக இருந்தால் ரோமர் 8 அதிகாரம். இவருக்கு பெரிய கொண்டாட்டம், இங்க கூட கர்த்தர் நமக்காக வேதம் வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அந்த மலத்தை எல்லாம் தன்னுடைய கையாலே துடைத்து சில இடங்களிலே சொல் கேட்பதற்கு கொஞ்சம் விரசமாக இருக்க நாக்காலே துடைத்து, ஏன்னா அந்த அச்சி அழிந்து விடக்கூடாது, தண்ணி பட்டா அச்சி அழிஞ்சிடும். அந்த ரோமர் 8 அதிகாரத்திலே ஒரு பக்கத்தை கொண்டு வருகிறார். 2வது நாள் 3வது நாள் ஒவ்வொரு பக்கமா உழுது. அந்த அதிகாரி போய் அவர் கேட்டார், ஐயா உங்களுக்கு விருப்பம் ஆனால் எனக்கு இந்த வேலையே கொடுங்க. பிரியமானவர்களே, சரி இந்த வேலையை செய். ரோமர் 8வது அதிகாரத்திலிருந்து உள்ள புதிய ஏற்பாட்டில் சில அந்த ரோமர் புத்தகம் இன்னும் சில வேத பகுதிகளை அவர் முழுமையாக சேர்க்க முடிந்தது. அவர் மாத்திரமல்ல, அதை கொண்டு போய் சக சிறைப்பட்டவர்களுக்கு மிஷினரிஸ்க்கு வாஸ்து காட்டுவார்.
பிரியமானவர்களை வாசிக்கிறதுல அப்படி அவங்களுக்கெல்லாம் ஒரு இன்பம். நமக்கு வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு இன்பம் வேணும். காலையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இரவில் இன்னும் இந்த வேதத்தை வாசிக்கிறது. குறிப்பாக இங்கே உள்ள தீர்க்க தரிசனங்களை குத்தி அவர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனங்கள் நான் முன்புள்ள குறிப்பில் வசனத்தில் சொன்னது போல, இது தேவனுடைய வார்த்தை. இயேசு தன்னை பற்றி சொன்ன சான்றுகள், யோவான் தரிசித்தவைகள், இதை வாசிக்கிறது எவ்வளவு பாக்கியம். இது மாத்திரமல்ல, பவுல் சொன்ன தேவ வார்த்தைகள், யாக்கோபு சொன்னது, யூதா சொன்னது, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் சொன்னது, வாசிங்க. இதுவரைக்கும் நீங்க எப்படி வாசித்தீங்களோ தெரியாது. இன்றையில இருந்து ஒரு ஆழமான தீர்மானம் எடுங்க, இதை நான் ஆழமா வாசிக்கிறேன். வாசிக்கிறதுல ஒரு பெரிய வாசிக்கிறது மாத்திரமல்ல, வாசிக்கிறதை கேட்க வேண்டும். இதுல ஒரு ஆழமான காரியம் இருக்குது. ஒரு உளவியல் பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக சொல்லுகிறேன். யோவான் அதை கருத்தில் கொண்டுதான் எழுதினானா என்று தெரியாது. கேள்வியினாலே விசுவாசம் பிறக்கும், கேள்வியினாலே விசுவாசம் பிறக்கும். நீங்க எதை வாசித்தாலும் சத்தம் இல்லாமல் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாது, ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாது. இப்ப நான் சொல்றது சிலருக்கு சட்ட என்ன வேத படிக்க வந்திருக்கனால கொஞ்சம் ஆழமா சொல்றேன். இப்ப நான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும், இது என்னது? பாட்டில். சரி, இதுக்குள்ள என்ன இருக்கு? தண்ணீர். இது என்னது? பைபிள். இதெல்லாம் நீங்க சொல்லும் போது இதுக்கு ஒரு பெயர் இருக்கு, ஒலி. நீங்க வாயை திறந்து சொல்லும் முன்னாலேயே பைபிள் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டாதான் நீங்க அதுக்கு ஒரு ஒலி வடிவம் கொடுக்க முடியும். ஒலி வடிவம் இல்லைன்னா, இதுக்கு ஒரு ஒலி வடிவம், ஒரு சவுண்ட் ஃபார்ம், பைபிள் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இல்லைன்னா இது என்னன்னு உங்களுக்கு புரியாது. ஒரு பொருள் உங்களுக்கு என்னன்னே புரியலை அப்படின்னா அதை பற்றி ஒரு கேள்வி, ஒரு பேர், ஒரு சவுண்டு உங்களுக்கு இருக்க, இதன் மாதிரி புரிதோ தெரியல. ஒரு காக்கா பார்த்தோன்னா காக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்குள்ள காக்கா ஒரு சத்தம். இன்னொரு பறவையை பார்க்குறீங்க, அது இதுக்கு முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, அந்த பறவையை பார்க்கும்போது உங்களுக்குள்ள எந்த சத்தமும் வராது. காக்கான்னு சொல்லுவீங்களா, குருவின்னு சொல்லுவீங்களா, வானம்பாடின்னு சொல்லுவீங்களா, அது என்னன்னு உங்களால் சொல்ல முடியாது, சத்தம் பிறக்காது. அறிவு என்பதே மூலத்தில் சத்தத்தில் தான் இருக்கு. ஒரு கேள்வி இருக்கு, கேட்கணும், கேட்டாதான் அதை புரிந்து கொள்ள முடியும். இது டேபிள், இது சேர், அதுக்கு ஒரு ஒலி இருக்கு. பிரியமானவர்களே, அதான் வார்த்தை, சத்தம். தேவன் அந்த சத்தமா இருக்க. அப்ப வெறுமனே வாசித்தாலும் கேட்கிறது என்று சொன்னால் சாதாரண காதல வாங்கிக்கிறதல்ல, அது என்ன என்று புரியும். இது பைபிள். இப்ப இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும், பைபிள் என்ன இருக்கு, ஆண்டுடைய வார்த்தை இருக்கு, 66 புஸ்தகம் இருக்கு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்குது, இது பாஸ்டருடைய பைபிள், நிறைய உங்களுக்கு புரியுது. அதே போல விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதை வாசிக்கும் போது ஒரு கேள்வி வரணும். சில வேளை நம்ம புருஷன் ஏதாவது பேப்பர் படிச்சுக்கிட்டு இல்லைன்னா டிவி பார்த்துக்கிட்டே இருப்பார், ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, காதல கேட்டிருக்கோம், என்னங்க கேட்குறீங்களா, என்ன சொன்ன அப்படின்னு. ஏன்னா அவங்க சொன்ன எதுவுமே புரிஞ்சிருக்காது, உள்ள ஏறி இருக்காது. அப்ப வெறுமனே கேட்கறதுனால பிரயோஜனம் கிடையாது. கேட்கிறது என்று சொன்னாலே அது என்ன நமக்கு வழங்கணும், இது பாட்டில் அப்படின்னு வழங்கணும்.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு வாசிக்கிறத கேட்கும்போது கேள்வி உண்டாகும். அந்த கேள்வியினாலதான் விசுவாசம். வெறுமனே காதல விழுந்தோன்னா விசுவாசம் வர, ஓஹோ அப்படி எழுதியிருக்குல்ல, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தானே ரட்சிக்கப்படுவான். அப்ப விசுவாசம் இல்லாமலே ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ அத கேட்கும் போது இது பைபிள் அப்படின்னு புரியணும். வெறுமனே சப்தம் காதல விழும்போது ஒலி வடிவம் வராது, அது வெறும் ஓலமாக இருக்கும், அது வெறும் ஓலமாக இருக்கும், ஒலியாக இராது. ஓவோன்னு ஒரே சத்தம், ஒரு பெரிய சத்தம் கேக்குது, என்னன்னு புரியல. பிரியமானவர்களே, இப்போ ஒருத்தர் பேசுறாரு, அவர் என்ன பேசுறாருன்னே புரியல, உங்களால கேட்க முடியாது, சத்தம் கேட்கும், ஒரு ஓலம் கேட்கும், ஒரு ஓலம் கேட்கும், ஆனா அது என்னன்னு இவங்களால கேட்க முடியாது. என்ன என்ன சொன்னார் தெரியலங்க, என்ன சொன்னாருங்க, என்றைக்கு அது உங்களுக்கு புரிகிறதோ அப்பதான் கேட்கிறது. நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா அது அடுத்தது. நீங்க பைபிள் வாசிக்கும் போது ஏதோ அவசர அவசரமா போய் கேலண்டர்ல ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க, அதுல ஒரு சத்தம் இருக்கு. நீங்க மௌனமா வாசித்தாலும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சப்தம் இருக்குது. ஜீசஸ் அப்படின்னு பாக்கீங்க, JESUS, அதை பார்த்தா ஜீசஸ் அப்படின்னு உங்களுக்குள்ள கேக்குது. ஜீசஸ் லவ்ஸ் மீ, நீ வாய திறந்து ஜீசஸ் லவ்ஸ் மீ அப்படின்னு வாசிக்கிட்டா கூட அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சப்தம் கேக்குது, அதான் கேள்வி. எப்போ அது கேள்வியாக மாறுகிற கேள்வி என்றால் கேள்வி ஞானமாக மாறுகிறது. ஆமா, ஜீசஸ் லவ்ஸ் மீ, அது உண்மை பொய் என்று தீர்மானிக்க, இல்ல இல்ல எல்லாம் சும்மா ஏசெல்லாம் ஒண்ணு நேசிக்கல, இல்ல இல்ல ஏசு நேசிக்கிறார். அந்த கேட்பது உங்களுக்குள்ளே ஒரு கிரியையை உண்டாக்க வேண்டும். ஒண்ணுமே கிரியே இல்ல, சும்மா நான் வாசிட்டு போறேன்னா அது வாசிக்கிறதே இல்லை. அப்ப வாசிக்கிறதும், ரெண்டாவது கேட்கிறதும், அது என்னன்னு உங்களுக்கு புரியணும். இது பாட்டில் புரியுது, இது பைபிள் புரியுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் புரியுது. இனி சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு, அதுதான் அதை எழுதியிருக்காரு, புரியுது. அதான் கேட்கிறது. பிரியமானவர்களே, வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும், மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, இவைகளை கை கொள்ளுகிறவனும், இவைகளை கை கொள்ளுகிறவனும். அப்ப வாசிக்கிறத கேட்டாலே வாசித்தாலே பாக்கியவானா? கிடையாது. வாசிக்கிறத கேட்டா பாக்கியவானா? ஒரு பாக்கியமும் வராது. காலைல பைபிள் வாசித்தா உங்களுக்கு என்ன பாக்கியம்? நமக்கு எல்லாம் பயம், காலைல பைபிள் வாசிக்காம போயிட்டா வழியில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருமே, சாமி அடிச்சிடுவாரு, இல்லை இன்னைக்கு பைபிள் வாசிக்காம செத்துவோம், நான் நரகத்துக்கு போயிடுவோம். அது ஏதோ ஒரு பைபிள் பைபிள் வாசிக்க நேரம் இல்லைன்னா கேலண்டரில் ஒரு வசனம், இல்லை சோகத்தில் மாட்டி இருக்கிற வசனம், என்னத்தையோ வாசிக்கிறோம், பழக்க வழக்கம். அதில் என்ன பெரிய பாக்கியம் வந்துடும்? ஒரு பாக்கியமும் வராது. பிரியமானவர்களே, சிலர் சுப்பிரபாதம் போடுற மாதிரி ஒரு சீடி போட்டு விட்றோம். நான் சபையில் கூட சம்மந்தி நாங்கள் போட்டுகிட்டே இருந்தோம். இப்போவும் எங்களுடைய தம்பி ராபிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இங்கே பைபிள் வசனம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் தம்பி. ஒரு வாய்ப்பு, வாசிக்கிறதை கேட்கிறதற்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாசிக்கிறதை கேட்கிறதுனாலே பிரியமானவர்களே எந்த பாக்கியமும் கிடையாது. பின்னால் அது என்னன்னு விளக்குறேன். எப்போது அதை நாம் கை கொள்ளுகிறோமோ, இப்போ
திரும்ப சொன்ன அதே காரியத்தை சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஒருத்தர் வாசிக்கிறார், அங்க இருக்கிற 10 பேர் கேட்கிறாங்க. இதனால வாசிக்கிறவனுக்கு என்ன பிரயோஜனம், கேட்கிறவனுக்கு என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்தாலே பாக்கியம், வாசிக்க கேட்டாலே பாக்கியம், ஒரு பாக்கியமும் கிடைக்காது. நான் வாசிக்கிறேன், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், அதை கேட்டால் என்னங்க பிரயோஜனம்? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நான் வாசிக்கிறேன், கேட்டு யாருக்கு என்ன பிரயோஜனம்? இதை வாசிக்கிறதுனால பாக்கியவான்களாக மாறிவிட முடியாது, கேட்கிறதுனாலையும் பாக்கியவான்களாக மாறிவிட முடியாது. வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இவைகளை கை கொள்ளுகிறவர்களும் அந்த இலக்கணப்படி 3 வரணும். இல்லை கேட்கிறதும் கை கொள்றதும் அது வரணும், வாசிக்கணும் இல்லை வாசிக்கிறதே கேட்கணும். அதை கை கொள்ளும் போது தான் அந்த வாக்கியம் வருகிறது, அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்கிறது, அந்த வசனத்தை சார்ந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாக மாறுகிறது. பிரியமானவர்களே, நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 2:13 இதே கருத்தை பவுல் சொல்லி, சாதாரண ஒரு கருத்து தான், ஆனால் நமக்கு தேவையான ஒரு ஆழமான கருத்து. வாசிக்கிற ரோமர் 2:13 குறித்து கொள்ளுங்க, அங்கே இடம் விட்டுருக்குறேன். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. ஏன்னா சின்னகாகில நான் முன்பு சொன்னது போல இந்த பழக்கம் இருந்தது, நியாயப்பிரமாணத்தை வாசிக்க கேட்கிற பழக்கம் இருந்தது. ஏதாவது வாசித்தாலே நமக்கு புண்ணியம்னு நினைச்சாங்க. பவுல் அதை சாடி எழுதுகிறார், ரோமில் உள்ள யூதர்களுக்கு எழுதுகிறார். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய். இதில் ஒரு வசனம் இருக்கு, இதை வாசிக்கிறதுனாலையும் பிரயோஜனம் கிடையாது, கேட்கறதுனாலையும் பிரயோஜனம் கிடையாது. எப்போ அந்த வசனத்தை கேட்டு கை கொள்ளுகிறோமோ நம்ம மனம் திரும்பி என்றைக்கு ஆதியில் செய்த கிரியைகளை செய்கிறோமோ அப்போது நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். இப்போ நம்மளை தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் வாசித்தாலும் பிரயோஜனம் கிடையாது, அது கேட்டாலும் பிரயோஜனம் வேணும், அந்த ரெண்டும் வேணும். எப்போ அது பலன் தருகிறது, அதே நம்முடைய வாழ்க்கையாக மாறும்போது. என்னால் இதை இன்னும் விளக்குகிறேன். வாசிக்கிறோம் யாக்கோபு 1:22 ரொம்ப முக்கியமான வசனம். யாக்கோபு 1:22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வந்து எத்தனை பேர் தங்களை வஞ்சித்துக்கிறாங்கல்ல, ஒரு டிசப்ஷன் தானே எல்லா கோயில்கள்லையும், பாரம்பரிய சபைகள்லையும் ஏதோ ஒன்று கேட்குறாங்க. கேட்கறது அவங்க செய்யறதில்ல, அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு வஞ்சனை, அதாவது they deceive themselves, it's a deception, it's purely a deception. ஆனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பிரசங்கத்தில் சொல்கிறோம், ஓய்வுனால பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக, கேட்குறோம் வேதத்திலிருந்து வாசிக்கிறோம், சில வேளைகளில் ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் ரீடிங், ஏவப்பட்டவங்க வாசிங்க, இல்லை முதலாவது எடுத்தவங்க வாசிங்கன்னு சொல்கிறோம், வாசிக்கிறோம், எல்லாரும் கேட்குறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக, எல்லாரும் கேட்குறோம்.
ஆனா அப்படி நம்ம செய்கிறது இல்லை, நம்ம வஞ்சித்துக்கிறோம். நம்ம அந்த வசனத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? உன்னில் அன்பு கூறுவது போல பிறனில் அன்பு கூறுவாயாக. கேட்கிறோம், செய்யல, என்ன பிரயோஜனம்? அப்ப நம்ம வந்து கேட்டது என்னதாகுது? வீணாகுது. ஏதோ ஒரு திருப்தி, கோயிலுக்கு போனோம், ஜபம் படித்தோம், காணிக்கை போட்டோம், ஐயாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம், ஐயாட்ட தலையை காட்டு வந்துட்டோம். என்ன குற்றாலத்தில் போய் தலையை காட்டு வர்றது? பிரியமானவர்களே, நம்ம சபையில் இல்லை, சில சபையில் இப்படி தலையை காட்ட போகிறவங்க எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போவாங்க ஐயாட்ட கொடுக்குறது. அது ஐயா தலையில் தேய்க்கிறதுக்கா இல்லை தலையை காட்டுறவங்க தலையில் தேய்க்கிறதுக்கான்னு தெரியல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள்லாம் வசனத்தை கேட்குற மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஐயா, நம்ம வெறுமனே போய் திருவசனத்தை கேட்குறது எந்த மேஜிக்கும் நமக்கு வராது, அது ஒரு டிசப்ஷன். என்ன கேட்குறோமோ ஒன்று அது சரிங்கணும், இல்லைனா அதை தப்புங்கணும். அது சரி என்று சொல்லுவோமானால் அதை கை கொள்ள வேண்டும். அதனால்தான் அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வெளிப்படுத்தின 22:7 வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:7, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். 22:18-19 வசனங்கள், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்படின்னா அந்த புஸ்தகத்தை பற்றி வியாக்கியானம் பண்ணக்கூடாது என்றால் இந்த சத்தியத்துக்கு மாறாக ஒரு காரியத்தை ஒருவன் கூட்டி சொன்னாலோ குறைத்து சொன்னாலோ, ஏனென்றால் இன்னைக்கு நிக்கோலைட்டன்ஸ், நாஸ்டிசிசம் என்றெல்லாம் அறிவு சார்ந்த கூட்டங்கள் இருந்தார். அன்றைக்கே இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுகிற கூட்டத்தார் இருந்தார். உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள் இருந்தார். அதனால இதை வாசிக்க கேட்டும் இதில் இல்லாத கூட்டி குறைச்சி சொன்னான். அது இந்த புத்தகத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா தேவனுடைய வார்த்தைக்கு, குறிப்பாக அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் எல்லாவற்றுக்கும் அது செய்யும். அதை யாரும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இன்றைக்கெல்லாம் ஹைப்பர் கிரேஸ் என்ற பெயரில் துணிகரமான தவறான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்ம மிக ஜாக்கிரதையாக இருக்கும். பிரியமானவர்களே, நான் முன்பு சொன்னதை திரும்ப உங்களுக்கு நினைப்படுத்துகிறேன். இங்கே தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது வெறுமனே ஃபியூச்சர் டெல்லிங், ஃபார்ச்சூன் டெல்லிங் மாத்திரமல்ல, ஸ்பீக்கிங் ஃபார் காட், ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட், டெஸ்டிஃபைங் தி எவிடென்சஸ் ஆஃப் Testimonials of Jesus Christ, witnessing our experiences in Christ. இதா நம்முடைய prophecy. இதா speaking for God. இதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்க. பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். இந்த பாக்கியவான் என்பதற்கு கிரேக்க மொழியில் மக்காரியோஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. மக்காரியோஸ் வாசிக்கும் போது ரொம்ப சிரிப்பாக இருந்தது.
இந்த மக்காரியோஸ் என்ற சொல் மக்கார் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கிறது. ரொம்ப மக்கார் பண்ணுறான்டா, அவர் மக்கார்டா அப்படின்னு. அது தமிழ், அது சென்னை தமிழில் அந்த மக்கார்னா என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த கிரேக்க சொல்லு தான் அப்படி பயன்படுத்தப்படுற மக்கார்னு சொன்னால் பெரிய பாக்கியவன், ரொம்ப ஃபார்ச்சுனேட், அதிர்ஷ்டசாலி என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பொருள். இந்த மக்காரியோஸ் என்ற சொல், பாக்கியவான் என்ற சொல் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் இந்த கிரேக்க சொல் 50 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கிரேக்க சொல் புதிய ஏற்பாட்டில் 50 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 50 முறையில், 50 தடவையில் 44 தடவை பிளஸ்ஸட் என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 5 தடவை ஹாப்பி, ஒரே ஒரு தடவை ஹாப்பிய என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழ் அவன் ரொம்ப பாக்கியசாலிப்பா, பாக்கியம் வந்துடு, ரொம்ப பாக்கியம்பா, அதிர்ஷ்டக்காரன்பா, யோகக்காரன்பா. எங்கள் சென்னை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ரொம்ப பாக்கியசாலிப்பா, கொடுத்து வச்சோம்ப்பா, நிறையா சொல்கிறோம் இல்லையா. இந்த பாக்கியசாலி, பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான் அப்படின்னா அதனுடைய பொருள், த லிட்ரல் மீனிங் குறிச்சிக்கோங்க, என்வியபிளி ஹாப்பி, என்வியபிளி ஹாப்பி. 4 பேர் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு சந்தோஷமா இருப்பான். 4 பேர் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு சந்தோஷமா இருப்பான் அவன் தான் பாக்கியசார். 4 பேர் பார்த்து நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூடாது. 4 பேர் நம்மளை பார்த்து பொறாமப்படுறோம். 4 பேர் நம்மளை பார்த்து பராமப்படுற மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கிறதா பாக்கியசார். பிரியமானவர்களே, மத்தேயு 5 அதிகாரத்தில் 3 வசனத்திலிருந்து 12 வசனம் மட்டுமாக 10 வசனங்களை வாசித்து இன்றைக்கு உங்களுக்கு விளக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதுதான் அங்கே நிறைய ஸ்பேஸ் விட்டேன். ஆனால் நேரம் கருதி நான் கடந்து போகிறேன். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிற ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் யாராவது ஒத்துக்கோனுங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்படி இயேசு சொல்றதை கேட்டுட்டு தான் யோவான் 6 அதிகாரம் 66 வசனத்தில் வாசிக்கிறோம், ஏய் இந்த உபதேசம் ரொம்ப கடினமானதில்ல, எவன்டா இதை ஃபாலோ பண்ண முடியும், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியமான. அப்படி ஒரு தாழ்மையான சிந்தை, ஒரு பந்தா இல்லை, ஒரு பெருமை இல்லை. நல்லா ஒரு ஒரு முறை ஒரு பாஸ்டரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நான் அவளுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். நாங்கள் தான் சீயோனுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த ஊழியக்காரரோட பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் அப்படி செய்ததுனால அந்த ஸ்தாபனத்தை நான் குறை சொல்ல, அந்த ஊழியக்காரோட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏழத்தாய், ஏழத்தாய் இவருடைய ஒரு கடைக்கண் பார்வை கிடைக்காதான்னு சொல்லி இப்படியே கையை வச்சுட்டு நிற்கிறாங்க. அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியுது, எனக்கு ரொம்ப சங்கஜமாக இருக்கு. அவர் பார்த்து அவர் அப்படி பார்த்துட்டாருன்னா போதும், அந்த அம்மா போயிடுவாங்க. அவங்கள ஒரு பொருட்டாக கூட இவர் நினைக்கிறார், ஒரு பொருட்டாக கூட அந்த அம்மா இப்படியே தவம் கிடைக்குது. பிரியமானவர்களே, நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த சபையில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர் கோடீஸ்வரன்,
அவருடைய கார் அப்படி வந்தது. அவர் கார்ல இருந்து இறங்கும் முன்பாக என்னோடு பேசிட்டு இருந்தவர் அவர் பக்கத்தில் ஒரு நாலு அடி அவரை நோக்கி போய் என் இறுதியம் சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு. எனக்கு சீவனை பற்றியுள்ள எண்ணம் வேறு. இந்த பெருமை உள்ளவர்கள் நான் நியாயந்து இருக்கல நிதானிக்கிறேன். இப்படி ஒரு மேட்டிமை சிந்தை உள்ளவர்கள் ஊழியக்காரில் யாக்கோபில் பார்க்குறோம். அந்த மோதிரம் அணிஞ்சவன் அந்த பணக்காரன் தானே ஊழியக்காரனை க்வெஸ்சன் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். ஏழை நம்மளை பார்த்து ஐயா பிரேசலாடையான்னு சொல்கிறது தானே காத்திருக்குது. இந்த அம்மாவை பார்த்து பிரேசலாடு சொல்ல தெரியல. ஒரு பணக்காரன் வந்தோடனே போகிறான், சியோனுக்கு இவங்க போவாங்களா இல்லை? இதான் சியோன் என்றால் ஒருவேளை ஏற்கனவே ஒரு சோசியலிஸ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த என்னால் அந்த சியோன் மேலே விருப்பம் இல்லைங்க. என் இயேசு அப்படி இருக்க மாட்டேன். என் இயேசு எனக்குள்ள அப்படி இருப்பாரான்னா என்னால் அப்படி இருக்க முடியாது. இன்றைக்கு உலகத்தில் பந்தா இருந்தா பாக்கியவான், கார் இருந்தா பாக்கியவான் நினைக்கிறேன். ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சபையில் நிறைய பேர் வர்றாங்க. கர்த்தர் அந்த ஊழியக்காரர் நல்ல ஆசீர்வச்சிருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வரும்போது ஒரு சைக்கிள் வச்சுருந்தார், வேறு ஒரு டிவிஎஸ் 50 வாங்கினார், அப்புறம் செகண்ட் ஹேண்டில் ஒரு 100cc பைக் வாங்கினார், இப்போ கார் வச்சுருக்கார், ஏசி கார் வச்சுருக்கார். கர்த்தர் நல்ல ஆசீர்வச்சிருக்கார். உண்மையாக சொல்கிறேன், இவங்களுக்கும் இயேசுனுடைய ஆட்டிடியூடுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. இயேசுவினுடைய உபதேசத்தில் பாக்கியவான்னா நாலு பேர் போத்து பொறாமப்படுற அளவுக்கு யார் பாக்கியவான்னா ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இந்த உலகத்தில் துயரப்படுகிறவர் சாந்த குணம் உள்ளவர். அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு விடுதலை. பிரியமானவர்களே, எல்லாருக்கும் இருக்காது. நீ விளங்குறக்காக சும்மா ஒரு குறிப்புக்காக சொல்கிறேன். எப்படி வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய கீழ்ப்படி இந்த சந்தோஷம் தானாக வருதுன்னு வச்சுக்கோ. ஒரு சகோதரி கழுத்தில் நிறைய நகை போட்டிருக்காங்க, கையில் நகை போட்டிருக்காங்க. ராத்திரி ஏதோ அவங்க வண்டி பங்க்சர் ஆகிடுச்சு, காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க, நடு காட்டில் மாட்டிக்கிட்டாங்க, ஊருக்கு வெளியே மாட்டிக்கிட்டாங்க. இறங்கி நிற்காங்க, எவ்வளோ பயந்துக்கிட்டு நிற்பாங்க தெரியுமா, எவ்வளோ பயந்துக்கிட்டு நிற்பாங்க. இவ ஒரு சிஸ்டர் நகையே போடல, அதே இடத்துல இறங்கி நிற்கிறாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, யார் பாக்கிய சார், யார் பாக்கிய சார்? நான் நகைக்காக சொல்லலை. இப்போ நம்மளை ஒரு அந்த காலத்தில் இவங்கெல்லாம் யூத ஜனம், ரோமர்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஒரு போர் வீரன் வரான், டேய் லெட்டரை கொண்டு கெல்லிஸில் கொடுத்துரு. சரி சார் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம். நான் ஏன் போகணும், நான் ஏன் உன்னை கீழ்ப்பணும், நாலு அறாரு. ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருங்க, ஜென்டலாக இருங்க. இந்த உலகத்தில் வர கஷ்டங்கள் எல்லாம் பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிற பொக்கிஷம் நினைங்க, சந்தோஷமாக இருக்கலாம். நாலு பேர் பார்த்து ஆச்சரியப்படும், எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, இன்னைக்கு கார் வச்சிருக்கலாம் சந்தோஷமாக இருக்கிறான். பிரியமானவர்களே, மினிஸ்டர்ஸ்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, யாருங்க சந்தோஷமா இருக்கிறார்? இந்த உலகத்தில் போதும் என்ற மனதோடு கூட கர்த்தர் வச்சிருக்கார். ரைட், எப்படி நடத்துகிறாரோ நடத்தட்டும், என்ன சூழ்நிலை அனுமதிக்கிறாரோ அனுமதிக்கட்டும். எத்தனை பணக்காரங்க தற்கொலை பண்ணுறாங்க, சினிமா நட்சத்திரங்கள் தற்கொலை பண்ணுறாங்க, நிறைய குறிப்புகள் சொல்ல நேரம் இல்லை. பிரியமானவர்களே, வேதத்தில் பாக்கியம் என்று சொல்லுகிறது
நம்ம நினைக்கிற மாதிரி காரு மோர் பஸ் பங்களா இதெல்லாம் பாக்கியம் கிடையாது. இந்த உலகத்திலே நாலு பேர் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நாம நம்முடைய குடும்பம் நம்முடைய ஊழியம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்தில் அந்த பாக்கியம் என்ற பகுதிகளெல்லாம் நீங்கள் தொகுத்து வாசித்து பாருங்கள். முழுமையாக வாசித்து விளக்க வேண்டும் என்று நினைத்தேன். பிரியமானவர்களை நேரம் இல்லை, கடைசியாக இந்த குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். ஒரு 5 நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கொள்ளுகிறேன். காலம் சமீபமாயிருக்கிறது. தமிழில் காலம் சமீபமாயிருக்கிறது என்று போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் பார்ப்போமானால் ஃபார் த டைம் இஸ் அட் ஹோம். காலம் சமீபமாய் இருக்கிறபடியால், காலம் சமீபமாய் இருக்கிறபடியால் இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவர்கள். ஏன் காலம் சமீபமாய் இருக்கிறபடியால்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வருகிற வாரத்திலே குடும்ப நாள் இதை சற்று விளக்கி நான் கடந்து போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:10 வாசிக்கிறோம். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்தில் தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபித்திருக்கிறது. இந்த காலம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னால் முடிவு சமீபித்திருக்கிறது என்று அல்ல. அந்த காலத்துக்கு ஒரு தொடக்கம் உண்டு, அந்த காலத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஒரு டைம் ஸ்பேனை பற்றி பேசுகிறார். இப்ப காலம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லும் போது அந்த காலம் தொடங்குகிறதுக்கு சமீபமா இருக்குது. யோவானுடைய நாட்களிலேயே அந்த காலம் தொடங்குது. இந்த தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டிய அந்த காலம் தொடங்குறதுக்கு சமீபமா இருக்குது. முதலாம் சபையின் காலம் 7 சபை மட்டுமாக, இந்த 7 சபையில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். பின்னால விளக்கு. அப்ப காலம் சமீபமா இருக்கிறதுனா நீங்க விளங்கி கொள்றதுக்காக ரெண்டு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 26:18 இயேசு அந்த பஸ்கா பண்டிகைக்கு போகும்போது அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் நகரத்திலே இன்னான் இடத்திற்கு போய், என் வேலை சமீபித்திருக்கிறது, உன் வீட்டில் என் சீஷரோடு விட பஸ்காவை ஆசிரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள். அவருடைய நேரம் சமீபித்திருக்கிறார். உடைய நேரம் சமீபித்திருக்கிறதுன்னு சொன்னா அவர் இந்த ஊருக்கு வரணும், எல்லாம் ஓசன்னா பாடணும், அவர் தீர்க்கசம் நிறைவேறணும், கழுதையின் மேலும் கழுத குட்டியின் மேலும் வரணும், அப்புறம் கோயிலில் போய் பஸ்கா எல்லாம் அடித்து கொண்டு வரணும், அதை சமைக்கணும், சமைச்சு எல்லாரும் புசிக்கணும், புசித்த பிறகு அவர் அந்த புதிய ஏற்பாட்டை உண்டாக்கணும், கெச்சமனைக்கு போகணும், கெச்சமனையில் அவரை அரெஸ்ட் பண்ணணும், அப்புறம் காலங்காட்டால் அவரை பிலாத்துடைய அரண்மனைக்கு கொண்டு போகணும். அந்த பகுதியை நீங்கள் வாசிப்பீங்களான்னா 26 அதிகாரத்தில் எனக்கு தெரிந்த மட்டும் 3 முறை சொல்வார், என் வேலை வந்து விட்டது. 3 முறை ஆங்கிலத்தில் மை டைம் இஸ் அட் ஹேண்ட். நிறைய பேர் புத்தீனமாக கேட்பாங்க, என்ன கடைசி காலம்னு சொன்னாங்களே, இதோ சமீபமாக இருக்குதுன்னு சொன்னாங்களே, இன்னும் இயேசு வரலையம்ம. அநேக வேலைகளில் ஒரு ரேஷனலிஸ்டிக் மைண்ட் இல்லை. காலம் என்று சொன்னால் அது ஒரு ஸ்பேன், ஒரு ஸ்பேன். அது 1 மினிட்டாக இருந்தாலும் சரி, 1 ஹவராக இருந்தாலும் சரி, 1 இயராக இருந்தாலும் சரி, 1 ஏஜாக இருந்தாலும் சரி, இட் ஹஸ் கட் அ டைம் ஸ்பேன், ஒரு அளவு இருக்கு. அவர் எருசலேமுக்குள்ளே வரும்போதே என் காலம் வந்து விட்டதுங்கிறார். மை டைம் இஸ் அட் ஹேண்டுங்கிறார். திரும்ப 2வது தடவை சொல்கிறார், 3வது தடவை சொல்கிறார். ஆனால் இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். அதே போல இங்கே காலம் வந்து விட்டது என்று சொன்ன உடனே, அதோட யோவானுடைய நாட்களே எல்லாம் முடிஞ்சிச்சு என்றால் அன்றைக்கு தான் எல்லாம் தொடங்கிடுச்சு, இல்லை சற்று முன்பாகவே தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது. த பிகினிங் இஸ் கம், த பிகினிங் ஆஃப் த எண்ட் இஸ் கம். நீங்கள் விளங்குறதுக்காக சொல்கிறேன்,
என்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி பரிசுத்தாவியை பொழிந்தருளி என்றைக்கு சபையின் காலம் தொடங்கினதோ அன்றைக்கே கடைசி காலம் தொடங்கிவிட்டது. கடைசி காலம் தொடங்கிவிட்டது. அதிலிருந்து இந்த சம்பவங்கள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் நம்புகிறேன் கடைசி காலத்தினுடைய கடைசிக்கு வந்திருக்கு. ஒரு சின்ன விளங்கிக் கொள்வதற்காக ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசி பாயிண்ட் எவ்வளவு நேரம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் கடைசி காலம். முடிக்கிறேன் முடிக்கிறேன் முடிக்கிறேங்கிற முடிக்க முடியல, முடிச்சிருந்தேன். பிரியமான பிறகு ஸ்கூல்ல ஒரு டிராமா நடக்கு. ஸ்கூல் டே சின்ன பிள்ளைங்க ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. ப்ரைமரி செகண்டரி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எல்லாம் போடுறாங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது ஸ்கூல் டேயில் கடைசியில் தமிழ் ட்ராமா ஒன்று இருக்கும், அதான் பெரிய ட்ராமா இருக்கும். அந்த ட்ராமா முடிஞ்சோன்னு எல்லாம் எழுந்து போயிடுவாங்க. அந்த ட்ராமா முடிகிறதுக்கு முன்னால் தலைமை ஆசிரியர் பள்ளி முதல்வர் வந்து நன்றி உரை சொல்லுவார், இல்லைன்னா துணை தலைமை ஆசிரியர் வந்து நன்றி உரை சொல்லுவார். நன்றி வரை சொல்லிட்டு சொல்லுவாங்க, இப்போது கடைசி நிகழ்ச்சி, தி லாஸ்ட் ப்ரோக்ராம் பிகின்ஸ், கடைசி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே ஏழு எட்டு நிகழ்ச்சி இருந்தது. அந்த ஏழு எட்டு நிகழ்ச்சிகளில் என்ன ஆரம்பிச்சிருக்கு? கடைசி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. நான் சொன்னது போல் அந்த கடைசி நிகழ்ச்சி ஒரு தமிழ் நாடகம். அந்த தமிழ் நாடகத்தில் ஒரு ஏழு காட்சி இருக்கு. இந்த தமிழ் நாடகத்தில் எத்தனை காட்சி இருக்கு? ஏழு காட்சி. அப்போ கடைசி நிகழ்ச்சியில் முதல் காட்சி, ரெண்டாவது காட்சி, மூணாவது சீனு, நாலாவது சீனு ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை சீன் இருக்குண்ணே? ஏழு சீன். அதில் கடைசி சீன் இருக்கு பாருங்க, கிளைமேக்ஸு, அந்த சீன் மாத்திரம் ஒரு பத்து நிமிஷம் வரும். அப்போ ஸ்கூல் டேயில் நிறைய நிகழ்ச்சிகளில் கடைசி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு, இதுதான் லாஸ்ட் ப்ரோக்ராம். இந்த லாஸ்ட் ப்ரோக்ராமில் லாஸ்ட் சீன் வந்துடுச்சு. லாஸ்ட் சீனு ஒரு பத்து நிமிஷம் ஓடுது, அப்படியே திருவிழா போயிட்டே இருக்குது, திருவிழா போயிட்டே இருக்குது. அந்த லாஸ்ட் சீனுடைய லாஸ்ட், பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாள் காலம் இருந்தது, நோவாவுடைய காலம் இருந்தது, ஆபிரகாமுடைய காலம் இருந்தது, மோசேயினுடைய காலம் இருந்தது, இயேசுவினுடைய காலம் வந்தது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறினார், கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு, லாஸ்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருச்சு. கடைசி காலத்தில் ஏழு சி அப்போஸ்தலருடைய காலம் இருந்துச்சு. இயேசுவை கண்டவர்கள், இயேசுவை கண்டவர்களை கண்டவர்கள், அந்த அப்போஸ்தலர்கள்லாம் போயிட்டாங்க. இந்த அப்போஸ்தலர் சொன்ன பிரசங்கங்களை கேட்டவர்கள், முதலாம் இரண்டாம் நூற்றாண்டு பரிசுத்தவான்கள் சபையினுடைய பிதாக்கள், பயங்கரமான உபத்திரவத்தின் வழியாக போறாங்க. ஒரு பெரிய காலம், திடீர்னு சொல்லி இந்த கிறிஸ்தவம் ஒரு காலம் மாறுது, அடுத்த சீன் வருது. ஐரோப்பிய நாட்டினுடைய ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஸ்டேட் ரிலிஜன், அரசு மதமாக மாறுது. ஒரு காலம், ஒரு காலம். பிரியமானவர்களே, இருபதாம் நூற்றாண்டில் இந்த கடைசி காலத்தினுடைய கடைசி சீன் தொடங்கிடுச்சு. கடைசி காலத்தினுடைய கடைசி சீன் தொடங்கிடுச்சு. அடுத்து என்ன? அடுத்த வரும் பார்ப்போமா? ஜோம் கடைசி காலத்தினுடைய கடைசி சீனுக்கு வந்திருக்கும். இந்த பத்து வருஷத்தில் கடைசி சீனும் முடிய போகிற மாதிரி இருக்கு, காலம் சமீபமாக இருக்கு. இப்போ நம்ம பாக்கியவான்களாக இருக்கணும்னா, இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்த வேத பாடம் மாத்திரமல்ல ஒரு தேவ செய்தி. நல்ல வேதத்தை வாசிங்க. வாசிக்கிற வேளையில் இது மைக்கு, இது பைபிள், இது பேனா, இது தண்ணி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் வாசிக்கிறது என்ன என்று கேளு. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி உண்டாகும், அந்த கேள்வியினால தான் விசுவாசம் வருது.
வாசித்து அதை கேட்டு அதை கை கொள்ளாமல் போவோமானா அது நமக்கு பலன் செய்யாது. பிரியமானவர்களே, அதை கை கொள்ளுவோமானா நம்ம என்வியபிளி ஹாப்பியாக இருக்கும், என்வியபிளி ஹாப்பியாக இருக்கும். வீட்டில் போய் மலப்பிரசங்கம் முழுவதையும் வாசித்து பாருங்கள், அது அப்படியே உங்கள் லைஃப்பை மாற்றுங்க. யூ ஆர் த ஹாப்பியஸ்ட் பர்சன் ஆன் தி எர்த். இந்த பூமியிலேயே நீங்கள் தான் சந்தோஷமான ஆள். பிரியமானவர்களே, ஏன் அதை நம்ம கை கொள்ளணும்? காலம் சமீபமாக இருக்கிறபடி கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. கடைசி காலத்தினுடைய கடைசி சீன், கடைசி சீனுடைய முடிவுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கும். கர்த்தர் எப்படி ஆகிலும் பிரியமானவர்களே நம்மை பாக்கியவான்களாக காத்துக்கொள்வாராக. நான் ஜெபம் பண்ணுவேன்.